Hi friends, welcome to Selfie Stick. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம். ஸோ வெயில் வந்து ரொம்ப, நான் வந்து இப்போது போகும்போது டைம் வந்து 5:30, ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. காரை திறந்தால் காருக்குள்ளே இருந்து அனலாக அப்படியே பறந்தது. ஸோ இப்போ நம்ம ஷாப்பிங் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஷஃபாவில் இருக்க ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த ஷாப் பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்தது, ரொம்ப சீப்பாக இருக்கும், ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை, நான் இப்போ அந்த ஷாப்புக்கு போகிறேன். போயிட்டு ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரி ஏரியா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஸோ அங்கே லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கல, அதுதான் வந்து ஷாப்பு. இதுக்குள்ளே என்ட்ரா ஆயிடுச்சு, இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஷாப்பு. இது பார்க்க வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு எதுவுமே தெரியல, உள்ளே போக போகிறோம். ஸோ இந்த ஷாப்பிங் சென்டரோட பேர் என்னென்னா, கிளியரன்ஸ் ஷாப்பிங் சென்டர். இதுதான் வந்து ஷாப்போட நேமே. ஸோ உள்ள ஷாப்போட நேம்லே தெரியுது, கிளியரன்ஸ் ஷாப்பிங் சென்டர். மேபி எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, நாங்கள் பார்க் பண்ணியாச்சு. ஈவன் வந்து க்ரௌடும் இல்லாமல் ரொம்ப சட்டில்டாக இருந்தது. நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு, மேடம் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் காரில், மேபி இதில் இதெல்லாம் இருக்கலாம் இந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டா. ஷாப்புக்குள்ளே இப்படி தான் இருந்தது, ஷாப் ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனால் உள்ளே என்ட்ராகவே என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அங்கே வந்து கோவிட் ரீசனுக்காக டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அவள் சாத்விகா வந்து வந்ததுலேருந்தே டாய் செக்ஷன் போகணும், டாய் செக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே மேடம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்க. ஸோ அவள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு டாய்ஸ் ஏரியாலாம் கவர் பண்ணலாம்னா, உள்ளே வந்து ரொம்ப 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 பெரிய ஷாப்புங்க. ஈவன் ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் அது அப்படின்னு பார்த்தாவே வந்து அதுக்கே வந்து ஒரு 2-3 ரோஸ் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய கிட்ஸு டாய்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பெருசு பெருசாக அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ ஷாப்பே வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க, எனக்கு எவ்வளோ இருக்கும்னு தெரியல. எப்படியும் வந்து ஒரு ஷாப்போட லென்த்தே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும், அவ்வளோ இதுவாக இருந்தது. ஸோ ஈவென்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் இருந்தது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இது பாருங்கள், தெர்மாகோல்ஸில் வந்து நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து ஹியூஜ் சைஸஸாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா ஹார்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துச்சு, ஸ்மால் சர்க்கிள், ஸ்கொயர் ஷேப், அது மாதிரி ஃபுல் ஷேப்ஸ், அப்புறம் ரொம்ப பெருசாக ரொம்ப ரொம்ப பெரிய பால் சைஸ்லலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து அழகாக டெக்கர் பண்ணி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக இதுதான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ஸ் இருந்துச்சு, ஸோ டிஃப்ரெண்ட்டாக பேக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான். இது வந்து ஃபேஸ் பெயிண்டிங்ஸு அதெல்லாம் இருந்தது. ஸோ ஸ்கூல் வந்து இப்போது வந்து இன்னும் ஒரு 1 மந்தில் ஸ்டார்ட் ஆகிடும்ல, ஸோ அவங்களாம் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சு. இது வந்து ஜூட் கிளாத்து, ஸோ இதுவும் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை லாஸ்ட் டைம் தேடினேன், இவ்வளோ பல்காக எனக்கு ஜூட் கிளாத் கிடைக்கல. ஸோ அது இங்கே இருந்தது, அதுவும் ரொம்ப ரீசனபுளாக தான் இருந்தது. ஸோ நிறைய அரபிக் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய இருந்தது. இது பாருங்களேன், இது ஆக்சுவலி வந்து கிஃப்ட் பேக்கு. ஸோ பிளாக் வித் கிளிட்டரில் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன், அந்த சைடு வந்து பெரிய சைஸ் இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிஃப்ட் பேக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப 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 அழகாக இருந்தது. அப்புறம் வந்து என்ன எடுக்கிறது என்ன விடுறதுனே தெரியலங்க, அவ்வளோ இருந்தது. ஸோ இந்த வீடியோவே வந்து நான் ஃபுல் த்ரூ அவுட் த ஷாப் கவர் பண்ணேன்னா, இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வீடியோ இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் ஃபாஸ்ட் அண்ட் பண்ணி காட்டி உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிளிட்டர்ஸ் இருந்தது. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே 2 கலர்ஸ் இருந்தது, பிங்க் அண்ட் க்ரீன் இருந்தது. ஸோ இது 2 கலர்ஸ் இருந்தது, இதுவுமே ரொம்ப
டிஃப்ரெண்ட்டாக மேபி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்புறம் வந்து ஸ்கூல் பேக்ஸ் இருந்தது, ட்ராலி ஸ்கூல் வித் ட்ராலியில் வந்து ஸ்கூல் பேக்ஸ் இருந்தது. இது வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸ்கூல் பேக்ஸ் வித்து வந்து ட்ராலி. ஸோ இங்கே யூஏஇயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஸோ இங்கே வந்து வித் ட்ராலி தான் வந்து 95% வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தீம் காஸ்டியூம்ஸ், கிட்ஸோட தீம் காஸ்டியூம்ஸ், அதெல்லாம் ஸ்ட்ராபெரி பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த ஷாப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது, இந்த ரோ ஃபுல்லாகவே இருந்தது. அப்புறம் வந்து இங்கே வந்து சூட்கேஸ் எல்லாம் இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுலேயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரோ வந்து மென்ஸோட ஷூஸ் இருந்துச்சு, கேஷுவல்ஸ், நார்மல் வேர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷூஸாக இருந்தது. எனக்கு வந்து ஷூஸ் எல்லாம் அஃபோர்டபுள் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ பாருங்கள், இது சூட்கேஸ் அந்த ஷூஸு இதுவே ஒரு 4 or 5 rows மேலே இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேக்ஸ் தான், ஸ்கூல் பேக்ஸு. இது வந்து ட்ராலி இல்லாமல் பேக் பேக் மாதிரி இருந்தது. இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. அண்ட் இது வந்து ஃபுல் ஆஃப் லஞ்ச் பேக்ஸ் வித் தெர்மல் ஈட் வச் தெர்மல் இது இருக்கும்ல, அது வச்சு வந்து லஞ்ச் பேக்ஸ் இருந்தது. அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தேன் அந்த பீஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்பைடர் மேன், ஸ்ட்ராங் மேன், அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து இருந்தது எல்லாமே வந்து பிங்க் பேஸ் பண்ணி தான் இருந்தது, ஃபுல்லி வந்து கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி. ஸோ டிஸ்னி வேர்ல்டு, சிண்டல்லா, பாபி கேர்ளு, ஃப்ரோசன், ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லேயே வந்து நிறைய நிறைய இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து கிட்ஸோட லஞ்ச் பேக்ஸ். ஸோ இது பாருங்கள், இது சிண்டல்லா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்து பவுச்சஸ் இருந்துச்சு, இது எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாண்டல்ஸ்க்கு போகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இது என்னோடய சன்னுக்கு பார்த்தேன், பட் அவன் இப்போ தான் வந்து 2.5 months, அவனுக்கு வந்து ரொம்ப பெருசு, இது 1 year 1.5 years பேபி யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வச்சுட்டு ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து நிறைய லேடிஸ்க்கு சாண்டல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது, இது ஃபுல்லாகவே ஸ்லிப்பர்ஸ் தான். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஷூஸ், ஷூஸ்லேயே வந்து கேஷுவல், அதுவும் வந்து ஒவ்வொரு கலர் பேஸில் இருந்தது. ஸோ கிட்ஸோட நார்மல் சாண்டல்ஸு, பாத்ரூம் வேர், அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட்வேர் செக்ஷன், ஃபுட்வேரே ஒரு 2-3 rows இருந்தது. இது வந்து கிட்ஸோட இது வித் ஸ்டோன், கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி, கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து ஷூஸ் அண்டு சாண்டல்ஸ் வந்து கிட்ஸ். இது கிட்ஸுக்கே வந்து இவ்வளோ ரோஸ் இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நம்ம எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. இதெல்லாம் வந்து இன்சைட் த ஹோம் யூஸ் பண்ணுற சாண்டல்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கிட்ஸு, இது பாருங்கள் சாத்விகா ஒன்று போட்டிருக்கால. ஸோ இது வந்து நார்மல் வியர் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து குழந்தைக்கு கேர்ள் பேபியோட பூட்டிஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த சைடு வந்து என்ன இருந்ததுன்னா பேபிஸோட கிராடல்ஸு, ஸ்விங்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கிராடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து தொட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, பட் இங்கே மேக்ஸிமம் வந்து இந்த கிராடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் வந்து என்னோடய சன்னுக்கு இது தான் வாங்கி, ஈவன் சாத்விகாமே இதே மாதிரி தான் ஒன்று இது பண்ணியிருந்தா. இவனுக்குமே இங்கே வாங்கினோம், பட் இவன் அதை யூஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் ஸ்விங்கு மாதிரி தான் இன்னொன்று வாங்கணும். இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், வித் நெட்டடு, மஸ்கிட்டோ நெட்டு, அண்டு வந்து ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி, கலர்டில் வித்தவுட் கலர், ஃபுல் ஒயிட்டு, பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ, இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய லைக் நிறைய இது இருக்கிற மாதிரி, சின்ன சின்ன ஒவ்வொன்றும் பார்க்க சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக பாருங்க, 0 to 1 year பேபிக்குள்ளே ஷூ, சாக்ஸு, சாண்டல்ஸு, அந்த மாதிரி. இது வந்து பேபி பேக்கு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து 50 grams போட்டிருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. சாத்விகா இந்த டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் அதை கையில் வச்சுட்டே இருந்தால் வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து சாத்விகா ஒரு கேப் போட்டிருக்கா பாருங்கள், அந்த கேப் வந்து ரொம்ப திக்கு குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு கேட் தீம் வச்சு இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ரைஸ் வந்து 4 grams சம்திங், 3.50, ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ இது வந்து கிட்ஸு கேப்ஸுன்னு தனியாக இருந்தது. இதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸோட வாக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வாக்கர்ஸே வந்து ஒரு ரூம் ஒரு 20-30 walkers மேலே டிஸ்பிளேலேயே வச்சுருந்தாங்க, அவ்வளோ வாக்கர்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து
பேசினெட் மாதிரிலாம் இருந்துச்சு, பேபி பேசினெட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற 99% வந்து எல்லாருமே பேபிஸ்க்கு வந்து ட்ராலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ராலிஸும் இருந்தது. அப்புறம் கிட்ஸ் கலெக்ஷன், இதெல்லாம் வந்து 0 to 6 month உள்ள கலெக்ஷன். ஸோ இது வந்து நான் என்னோடய சன்னுக்காக பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஸ்போர்ட்ஸ், இது காட்டன் கிளாத்தில் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக நான் காட்டுற பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக இருந்தது, ஷர்ட்ஸு. ஸோ எல்லா ஷாப்லேயுமே இப்படி தான் இருக்கும், பட் வந்து ஒரு குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுலேயே வந்து நிறைய ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது, ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது, கலெக்ஷன் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ ஷாப்பிங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்க கூட இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக மென்ஸ் கலெக்ஷன். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து என்னால் கேமராவில் கவர் கூட பண்ண முடியல, அவ்வளோ இருந்தது. இது ஃபுல்லாகவே மென்ஸ் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ லேடிஸ் கலெக்ஷனில் வந்து நிறைய பார்ட்டி வேர், ஒன் பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸஸாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பிலோ 10 grams இருந்து. ஸோ இந்த ஒயிட்டு வித் பிளாக்லாம் வந்து பார்க்க வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து லேடிஸ் கலெக்ஷனில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஸோ பேண்ட்டு, நைன்ட் வேர்ஸு, அப்புறம் ஒன் பீஸு, இந்த அனிமல் பிரிண்ட் போட்டு போட்டிருக்க ஒயிட் பீஸ் வந்து, சிங்கிள் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி, அது வந்து 10 grams பிலோ தான். ஸோ பர்சனல் கிளாத்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், சுத்தி எவ்வளோ இருக்கு. ஸோ இது நீங்களே சொல்லுங்கள், நான் இதில் எதில் எதை கவர் பண்ணுறது, எதை விடுறது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கேன். சிலது வந்து என்னால் ரொம்ப இருந்தனால ஃபாஸ்டன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து ரொம்ப 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 ரீசனபிளாக தான் இருந்தது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு நைட் வேர். ஸோ இப்போ நான் வந்து ஃபீடிங் பண்ணுற மதர் அப்படின்றனால, ஸோ எனக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லைனா ஃப்ரண்ட் பட்டன் வச்சு வேணும் அப்படின்றனால நான் அது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே பாருங்கள், இந்த சைடில் இருக்க எல்லாமே வந்து நைட் வேர் தான். இவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப 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 ரீசனபிளாக இருந்தது. ஸோ இது எல்லாமே அதான். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி கிளியரன்ஸில் தான் இருக்குது. இங்கே போட்டிருக்க இது எல்லாமே வந்து கிளியரன்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. நிறைய ஷ்ரக்ஸ் இருந்துச்சு, ஷ்ரக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து கேர்ள் பேபியோடது இருந்தது. கேர்ள் பேபியோடதுலேயே வந்து நிறைய வெஸ்டர்ன் ஃப்ராக்ஸு, வெஸ்டர்ன்லேயே கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃப்ராக்ஸ், க்ராப் டாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த இந்த ஃபுல் கலெக்ஷனுமே வந்து டிஸ்கவுண்டில் தான் இருந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நியூ பார்ன் பேபி செக்ஷன்ஸ் இருந்தது. நியூ பார்ன் பேபி செக்ஷனில் வந்து பார்ன் பேபிக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய ஒயிட் இருக்கும்ல, ஒயிட் மிக்ஸ்டில் அந்த மாதிரி ஒயிட் மிக்ஸில் வந்து நிறைய கிளாத்ஸ் இருந்துச்சு நியூ பார்ன் பேபிஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து நியூ பார்ன் பேபிஸோட இது தான். ஸோ இதில் மிக்ஸ்டாக இருந்தது. ஸோ கேர்ள் அண்ட் பாய் மிக்ஸ்டு கிளாத்ஸாக இருந்தது. அண்ட் இது வந்து இங்கே ஒரு பிளான்ட் இருந்தது. ஸோ அந்த பிளான்ட் வந்து பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப ரியலாக ரியலிஸ்டிக்காகவே இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் கீழே, அது வந்து ஆக்சுவலி வந்து ஆர்டிஃபிஷியல் தான், பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறதுனால மேபி வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ரொம்ப தூரமாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்காது. ஈவன் வந்து அந்த இந்த லீஃப் அதெல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது வந்து ஏர் ஆக்சசரிஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பாருங்களா, ஒரு பவுச்சு, காயின் பவுச் இல்லைனா நம்ம வந்து நார்மலாக ஹெட் ஃபோன் போட்டு வைக்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப க்யூட்டாக, குட்டியாக, ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. இது வந்து ஏரோப்ளைன் ஷேப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து இங்கே இருக்க லுங்கி, வீட்டிலலாம் வியர் பண்ணிப்பாங்களே ஜென்ஸ், அது இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக முடிச்சுட்டு. ஸோ இந்த ஃப்ளோர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இங்கே பாருங்கள் மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும், இவ்வளோ பெரிய ஷாப்பு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ட்ரான உடனே வந்து நிறைய வந்து பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, ஹேண்ட்மேடு பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு பெயிண்டிங்ஸும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் பார்க்கல. ஆனால் பார்க்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வினீஷ் வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, பட் எனக்கு வந்து எனக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கும் பண்ணவும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ இருந்தது. ஸோ இதை ஜஸ்ட் கவர் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லி வந்து ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஓ, இவ்வளோ பெரிய ஷோஃபாஸ் இருக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசு. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, அவ்வளோ ராயலாக இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ராயலாக இருந்தது. ஸோ ஷோஃபாஸ், இந்த ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போது ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. மேபி வந்து அந்த ஷோஃபாவோட ஒர்த் வந்து அவ்வளோ இருக்கலாம். இது பாருங்கள், ஜஸ்ட் வந்து
வுட்டில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ இந்த ஷோஃபாலாம் பாருங்கள், இதெல்லாம் கூட ரொம்ப சின்ன ஷோஃபா, போக போக ரொம்ப பெரிய ஷோஃபாவாக இருந்தது. இதோட குஷன்ஸு, ஈவன் சின்ன சின்ன உட்ஸு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த கலர்ஸ்லலாம் ஷோஃபா இருக்கா அப்படின்ற அளவுக்கு, யோசிக்கிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே கவர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு கோல்டன் டச் கொடுத்துருந்தாங்க. ஸோ கோல்டன் டச் கொடுக்கும் போது அது வந்து ரொம்ப 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 அப்படியே ரிச் அண்ட் ராயலாக இருக்கும்ல. அண்டு இது வந்து ஃபுல் ஆஃப் லைட்ஸுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், ஈவன் வந்து இன்டோர் அவுட்டோர் லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து லைட்ஸ் தான். ஸோ அப்போது வந்து லைட் ஆன் பண்ணலை, அப்போது நான் போன டைம் வந்து ஆன் பண்ணலை. ஆனால் வந்து மேபி ஆன் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்குது. மேபி யாராவது வந்து வீட்டுக்கு லைட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக ஒரு பெரிய பேலஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு சேர் இருந்தது. இந்த சேர் வந்து ஆக்சுவலி வித் எல்இடி லைட் இருக்கும், அது வந்து சிட்டிங் சேர் தான். அதனால் வந்து அதில் வந்து எல்இடி லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து லைட்டு போடலை. ஸோ சாத்விகா வந்து அதில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்கவே, நானும் உட்காந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சேர்ஸ் எல்லாம், இந்த மாதிரி தனியாக சிங்கிள் பீஸ் சேர்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த லைட்டு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து மேபி ஃபாஸ்டன் பண்ணிட்டுனா தெரியாது அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள் இதுதான் ரொம்ப, அதில் அந்த சேரில் உட்காரத்துக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதோடய ப்ரைஸும் வந்து நல்லா இருந்தது. ஸோ பாவம் மேடம் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங்கில் சுற்றி சுற்றி டயர்டாகி படுத்திருக்காங்க. அப்புறம் இது ஒரு சேரு வித் ஃபுல்லு கோல்டன் அண்டு ரெட்டு இதில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஷோஃபா செட்டு இருந்துச்சு. அந்த ஷோஃபா செட்டு ஃபுல்லாகவே வந்து லைட்டு ப்ளூ அண்டு டார்க் ப்ளூ. இந்த சென்டர் டேபிள் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஸோ சென்டர் டேபிளை வந்து நான் கவர் பண்ணிவிட்டு இந்த ஷோஃபா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒயிட்டு ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சைடில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஃபுல் வந்து பெட்ரூம் செட்டப் வித் ஒயிட் வித் மெரூன் கோல்டனில். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு சைட் டேபிள், ட்ரெஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அண்டு வந்து பாருங்கள் இந்த டேபிள் காட்டுறேன். அந்த டேபிள்லையே வந்து ஜஸ்ட் அதோட ஓப்பனர் அந்த இதெல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ இதுவாக கிராண்டாக ரொம்ப ஹெவி லுக்கில் கொடுத்துருந்தாங்க. உள்ள நல்ல ஸ்பேஸும் இருந்தது. ஸோ இப்படி தான் இருந்தது. இது வந்து வார்ட்ரோ, ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் இருந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப ராயலாக இருந்தது. ஸோ ஒயிட் அப்படின்னு, ஸோ இப்போலாம் எனக்கு என்னென்னு தெரியல, ஒரே ஒயிட் மேலே பயங்கர க்ரேஸாக இருக்குது எது பார்த்தாலும். பட் மெயின்டைன் பண்ணுறது அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டம். பட் ஒயிட் பார்க்கும் போது எனக்கு வந்து அது ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள், ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருந்தது. இது நான் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் வந்து நார்மல் நம்மளோட கபோர்டிலலாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அதை விட எக்ஸ்ட்ராவே ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வைக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய செட்டப் இருக்க, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பெட்ரூம் செட்டப்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னால் ஃபுல்லாக அதை காட்ட முடியாது, காட்டினா 2 hours வீடியோ ஆகிடும். அதனால் ஜஸ்ட் நான் ஃபாஸ்டன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு விசிட் கூட வந்து பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா. ஸோ ப்ரைஸஸ் வந்து எனக்கு வந்து அஃபோர்டபுள் மாதிரி தான் இருந்தது. ஸோ சிலதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்தது. ஷோஃபாஸ் அதெல்லாம் வந்து 4 lakhs 5 lakhs இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பிலோ 10,000 கிராம்ஸ்க்கு கீழேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள் ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய ஷோஃபா, இது ஷோஃபாவா இல்லை இதிலே படுத்து தூங்கிடலாமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய ஷோஃபா வருது. ஒரு சில்வர் வித் மெரூன் கலரில். ஸோ இது வந்து 25% சீட்டர்ஸ். இது இவ்வளோ பெரிய ஷோஃபா போடணுன்னா அப்போ நம்ம வீடு எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் இருந்தது. அப்புறம் வந்து இந்த சேர் வந்து ஒரு ஆல்கே க்ரீன் வித் சில்வரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு க்ளோஸி லுக் இருந்தது. இதில் ரெண்டே ரெண்டு சேர் மட்டும் இருந்தது. அப்புறம் வந்து பிக்கு ஷோஃபாலே வந்து எல் ஷேப்டு ஷோஃபாலாம் இருந்தது. ஸோ அகைன் வந்து ஒரு ஒயிட் வித்த மெரூன் ஷோஃபா. இது எவ்வளோ பெரிய ஷோஃபா தெரியுமா? லைக்
ஒரு ஆக்சுவலி இது அந்த ஒயிட் வித் இது வந்து ஒரு 30% சீட்டர்ஸ் அது. ஸோ சொன்னல அந்த கேல்கே க்ரீன், அதில் வந்து சாஸ்திரி கையேறி உட்காந்து ஐ ஆம் த குயின் ஐ ஆம் த குயின் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ இங்கே பாருங்கள் அகெயின் நான் வந்து அந்த ஒயிட் வித்து மெரூன் ஷோஃபா காட்டுறேன். ஸோ அந்த ஷோஃபா வந்து இப்படி தான் இருந்தது பாருங்கள், இவ்வளோ பெரிய ஷோஃபா, பயங்கர ராயல் அண்ட் ரிச் இருந்தது, பார்க்கவே வந்து வா சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஷோஃபாஸ் தான் வந்து ஃபுல்லாக இருந்தது, ஒரு செக்ஷன் ஃபுல்லாக, மேலே ஃபுல்லாகவே ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் மட்டும்தான், அதில் இந்த சைடு ஃபுல்லாக இந்த ஷோஃபாஸ் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் வந்து சின்ன சின்ன ஷோஃபாஸே வந்து சின்ன ஷோஃபாஸ் அப்படின்னு சொல்கிறதே 10 seater 8 seaters அந்த மாதிரி தான் அந்த ஷோஃபாஸும் இருந்தது. அண்ட் இது வந்து அகெயின் வந்து ஒரு பெரிய ஷோஃபா நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஃபுல் கவர்டு வந்து பெரிய ஷோஃபா, இது வந்து 30+ சீட்டர்ஸு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அப்புறம் வந்து ஸ்மால் சைஸ் ஷோஃபாஸும் இருந்தது, ஒயிட் வித்து கோல்டன் தான் இங்கே நிறைய இருந்தது. ஸோ ஷாத்விகா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஷோஃபாஸ் வந்து அதில் உட்காந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இது வந்து ஷோஃபாஸோட இது எப்படி இருக்கணும், கிளாத் எப்படி டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கேட்லாக்ஸில் வந்து கிளாத்தோட ஒவ்வொரு பீஸும் இருந்துச்சு, யூஸ்வலாக ஷோஃபாஸில் இருக்கும்ல அந்த மாதிரி. அதே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, யூஸ்வலாக எல்லா ஷாப்ஸ்லையுமே இருக்கும், இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆனியன் ஸ்கின் கலரில் வந்து ஒரு ஷோஃபா இருந்துச்சு, ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க, எதுவுமே வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கர்ட்டன்ஸ், இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர கர்ட்டன். ஆக்சுவலி வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இது போடும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கர்ட்டன்ஸ் போடுவாங்க. இது பாருங்கள் ஒரு ஒரு பிக் சைஸ் டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே அந்த கேட்லாக் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அவங்க கஸ்டமைஸ்டு பண்ணி தராங்க. ஸோ இந்த டைனிங் டேபிள் வந்து பார்க்கவே ரொம்ப இந்த ராஜ பரம்பரை ராஜா காலத்து டைனிங் டேபிள் இருக்கும்ல, ஒரே டைனிங் டேபிளில் ஒரு 25-30 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய டைனிங் டேபிளாக இருந்துச்சு. ஈவன் சேர்ஸுமே வந்து அப்படியே கோல்டன் பியர்ட்ஸ்லாம் வச்சு கோல்டனில் ஃபுல்லாக ரொம்ப ஹெவியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸஸும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வந்து டைனிங் டேபிள்ஸு ஷோஃபாஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன், இந்த சேர்ஸில் தெரியுதா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்க்கும்போது இந்த தங்க வேட்டையிலலாம் புதையல் பாக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது, பட் இது ஒரு சென்டர் டேபிள், ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு அகைன் வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸோட கிளாத்து, அது மென்ஸ் கிளாத்து. இதில் நான் எப்படி கவர் என்ன எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பார்க்க, இதில் இதன் கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் நிறைய ஃபாஸ்டன் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நான் வந்து என்ட்ரு ஆகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதெல்லாம் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸு, வேக்யூம்ஸு, பவுல்ஸு, கப்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. ஸோ பார்பிக்யூ ஐட்டம்ஸ் இருந்தது, அப்புறம் வந்து கூலிங் பாக்ஸ் இதெல்லாம் இருந்தது பாருங்கள், நான் ஃபாஸ்டன் பண்ணி காட்டுறேன். லைட்ஸே வந்து ரொம்ப ரொம்ப நிறைய லைட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லைட்ஸ் இருந்துச்சு, சேர்ஸ் அவுட்டிங் சேர்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. லைட்டே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைட்டு வந்து சென்டர் லைட்டு, நம்ம ஒரு லிவிங் ரூம்னால் சென்டர் லைட். ஆக்சுவலி நாங்கள் வீடு கட்டும் போது சென்டர் லைட்டே வந்து 15,000 அந்த மாதிரி வாங்கினோம், பட் இங்கே பார்க்கும் போது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னா எவ்வளோ சேஃபாக வந்து நமக்கு இந்தியா போகும் அப்படின்றது தெரியல, பட் இங்கேயே இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரேட் அதிலே போட்டு பாருங்கள், 30 grams 40 gramsக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெவி லைட்டாக இருந்தது. ஸோ இது லைட் செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்து வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன் இருந்துச்சு, ஹோம் அப்ளையன்ஸ் செக்ஷன் இருந்துச்சு. அது வந்து ஃப்ரிட்ஜ், ஆக்சுவலாக இங்கே தெரியுதான் அது ஒரு ஃப்ரிட்ஜு தான், பட் அது பார்க்கவே ஒரு க்ரீனிஷ் கலரில் இருந்தது. நிறைய ஃப்ரிட்ஜஸ் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜஸ்லேயே வந்து ஒரு 40-50 வந்து பிக் சைஸ்லேயே இருந்தது, அப்புறம் ஸ்மால் சைஸு, அப்புறம் பேச்சுலர் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. டிவிஸ்லேயே வந்து ரொம்ப பெரிய சைஸு டிவிஸ் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வித் வாரண்டியோடு தான் கொடுக்குறாங்க. கம்பேர் டு அதர் ஷாப் வந்து இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது, பட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கே பர்ச்சேஸே பண்ணதில்லை இதெல்லாம்.
எப்போனாலும் எனக்கு தெரியல. ஸோ இந்த வேக்யூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேக்யூம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேக்யூம்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஒரு பிளாக் கலரில் ஒரு பிளாக் லேடி மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பிக் சைஸ் ஃப்ரிட்ஜு. ஸோ இதெல்லாமே வந்து ஹோம் அப்ளையன்சஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷின், ஸ்மால் சைஸு, பிக் சைஸு, அப்புறம் வந்து அந்த ஷாப்போட இந்த மாதிரி ஷாப்பில் கூலிங் பாக்ஸஸ் எல்லாம் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து வெஜிடேபிள்ஸும் இருந்தது. ஸோ வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு நான் அதை கவர் பண்ணுறதுக்காக, ரொம்ப நிறையா இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ். ஸோ ப்ரைஸஸ் வந்து நார்மலாக தான் இருந்தது, ரீசனபிளாக இல்லை, நார்மல் ப்ரைஸு. வெளியில் ஷாப்பில் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ தான் இங்கேயும் இருந்தது. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு ஃபுல் ஷாப்பே கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் ஷாப் கவர் பண்ணிவிட்டு அவ்வளோ தான், அதுக்கப்புறம் வந்து ஓகே. நான் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதை நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன். அப்புறம் வந்து டோர் மேட் இருந்துச்சு, வால் பேப்பர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிப்போம்ல டிசைன் பண்ணுற அந்த பேப்பர்ஸ், அப்புறம் டோர் மேட்ஸு, இது மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது, நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து ஷாப்பிங்க அந்த டாய்ஸ் ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தால அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸோ நாங்கள் வந்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து எனக்கு ஒரு 50% மணி வந்து கண்டிப்பாக சேவ் ஆகிருந்தது. ஸோ நாங்கள் அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து 5:30 கிளம்பினோம். என்னோடய பிளேஸ்லேருந்து அங்கே வரதுக்கு ஒரு 15 minutes தான் ஆச்சு. ஒரு 5:45 மேக்ஸிமம் 6:00 என்ட்ரி ஆகிட்டோம். 6:00 என்ட்ரி ஆகிட்டு நாங்கள் திருப்பி வெளியில் வரும்போது 9:45. நான் வந்து ஈவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கையில் பேபி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தேன், அதுவே வந்து அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நைட் டைம் நான் வரும்போது ரொம்ப நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டில் இப்படி தான் இருந்தது. நான் வந்து அங்கேருந்து எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து கிளம்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே, எனக்கு ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருந்தது, நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இது வந்து நான் வந்து கிளாத்ஸும் கொஞ்சம் ஆக்சசரிஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து காட்ட முடியுமான்னு தெரியல, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். பட் வந்து எல்லாமே வந்து ரியலாக சொல்லணும்னா எனக்கு வந்து 200% வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா கிளாத் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கணும், கம்மியாக இருக்குது அப்படின்னா குவாலிட்டி இல்லாமல் இருக்கும்ல. ஆனால் வந்து சீரியஸாகவே ட்ரூ டு த ஹார்ட் சொல்கிறேன், சீரியஸாகவே வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து இதுலேயே வந்து நிறைய பிராண்டட் ஷாப்போட டேக்ஸ் தான் போட்டிருந்தது. எனக்கு எப்படின்னு தெரியல, பிராண்டட் ஷாப்போட டேக்ஸ் தான் போட்டிருது. இதே வந்து நான் ஒரு பிராண்டட் ஷாப்பில் போய் வாங்கினா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு லாங் ஸ்கர்ட்டு, ஃபுல் ஸ்கர்ட். எனக்கு பர்சனலாக வந்து ஸ்கர்ட் போட்டது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு லாங் ஸ்கர்ட், இது பிங்க்கில் நான் நல்லா டாலாக இருக்கேன் அப்படின்றனால எனக்கு வந்து யூஸ்வலாக ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாகவே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அப்புறம் வந்து ஷாத்விகாக்கும் ஒரு 2-3 ஃப்ராக்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஃப்ராக்ஸ் வாங்கினேன். அண்டு வந்து என்னோடய சன்னுக்கும் வந்து இந்த ப்ளூ பாருங்கள், சாந்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் அப்புறமா டீட்டெயில்டாக காட்டுறேன். அப்புறம் என்னோடய சன்னுக்கும் வந்து ஒரு 2 sets ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், ஷாத்விகாவோட ட்ரெஸ் எல்லாம். ஸோ இந்த ட்ரெஸ் இதோட ப்ரைஸ் வந்து பிலோ 10 grams தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ராயல் அண்ட் ரிச்சாக இருந்தது. மேபி உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஷாத்விகாவுக்கு வந்து 3 sets ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். ஸோ நார்மலாக ஒரு 3 dress வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 100 grams வந்துடும். ஆனால் வந்து எனக்கு ஒரு 30-35 gramsே முடிஞ்சிச்சு. ஸோ நான் சொன்னல அந்த ப்ளூ, அது வந்து ஃபிஷ் டைப்பில் இருந்தது. ஃபிஷ் டைப்பில் ரொம்ப ராயலாக இருந்தது. நான் அதை வந்து டீப்பாக காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஒரு 10 pieces ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருப்போம். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் இந்த ப்ளூ இதில் வந்து எவ்வளோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் ஹெவியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ப்ளூ சொன்னேன்ல, அது வந்து ஆக்சுவலி வந்து கிளிட்டரிங் இல்லை, அந்த ஜரி ஒர்க்கே கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு லைனிங் கிளாத் ப்ளஸ் வந்து ஒரு சாட்டன் கிளாத் கொடுத்துருந்தாங்க, ஒரு கிளாஸி லுக்குக்காக. அதோடய ஜிப்பு எல்லாமே, ஈவன் கட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கலருமே ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது. ஸோ இது பாப்பாவுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ் வந்து சம் லைக் 10 grams சம்திங் தான். அது 10 grams சான்ஸ் இல்லை, அது கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஆக்சசரிஸ், ஹேர் ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டு வாங்கியிருந்தேன், ஹெட் பேண்டு.
ஸோ சூப்பராக இருக்குல்ல. இது 3 கிராம் சம்திங் தான் ஹெட் பேண்டு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெயின் சீப்பு. ஆக்சுவலி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோஸில் பார்த்தேன். அதனால் வந்து இது வாங்கினா, நான் எப்போயுமே ஏதாவது வாங்குகிறேன், ஏர் ஆக்சசரி ட்ரெஸ் ஏதாவது வாங்குறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோடய இன்லாஸோட பேபிஸ்க்கும் நான் சேர்த்து தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய இன்லாஸ்க்கும் சேர்த்து இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹேர் கிளிப்பு, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பேபிஸ்க்கெல்லாம் வைக்கும் போது. நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் வந்து என்னோடய இன்லாஸோட பேபிஸ் ரெண்டு பேர் கேர்ள் பேபி இருக்காங்க, ஸோ அவங்களுக்காகவும் நான் வந்து டோட்டலாக வந்து இது 3 பீஸ் வாங்கியிருந்தேன். ஷாத்திகா, அக்ஷதா, அஸ்வினி அவங்க 3 பேருக்கும் சேர்த்து வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இவ்வளோ தான் நான் ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாலாம் கவர் பண்ணல, ஜஸ்ட்டு நார்மலாக வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சைட்லேயும் வச்சுக்கலாம், போனி டைல் போட்டும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ராயல் லுக் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் போனி டைல் போட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டால் ஏர்க்குள்ளே அந்த பிளாக் கலர் இதெல்லாம் தெரியாது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.